Hi friends, individual lab assistant exam பத்தின டவுட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கான அந்த மார்க்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், குவாலிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டு வரோம். ஸோ அதை பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் மே மந்தில் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்கிறது. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக அப்படின்னா அதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா May 3 to May 21 வந்து 12th எக்ஸாம் நடக்குது. ஸோ வந்து மே எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கு எவ்வளோ மார்க்கு, அது வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வி. அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் 10th பதிவு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது 12th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பண்ணியிருப்பீங்க, 12th பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா +3, அதாவது 5 வருஷம் ஆகியிருக்கும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் 10th பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆயிடுச்சு, ரெகுலராக நீங்கள் வந்து ரினியூவல் மட்டும் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் கிடைக்கும், அதிகபட்சமாக 10 மார்க் கிடைக்கும். இல்லை நான் எம்ப்ளாய்மெண்ட்லேயே நான் பதிவு பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து எழுதலாம், ஆனால் அதுக்கான உங்களுக்கு 10 மார்க், அதாவது எந்த ஒரு மார்க்குமே உங்களுக்கு அதுக்கு கிடைக்காது. அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம், அதாவது ப்ரைவேட்டில் பண்ணது பண்ணலாமா அல்லது கவர்மெண்ட் செக்டாரில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் வேணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் 1 year or 2 years வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அதை வந்து அப்லோட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த காலேஜே கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து வேறு சும்மா வெளியே ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது குவாலிஃபிகேஷன் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் இதில் கேட்டிருக்காங்க. சில பேர் கேட்குறாங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த எக்ஸாம் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதனோட குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அல்லது பிஇ படிச்சிருந்தாலும் சரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்த கேள்வி வந்து 10th வரைக்கும் தான் சயின்ஸ் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து 11th 12th படிக்கலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படி அந்த கேள்விக்கான பதில் வந்து என்னென்னா, நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேயே வந்துடும். நீங்கள் 11th 12th மீறி உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் 11th 12th இருக்க புக் பேக்ஸை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். அதுக்காக ஒரு நாளோ அல்லது 2 நாளோ ஸ்பெண்ட் பண்ணி 11th 12thக்கான புக் பேக்ஸ் மட்டும் அப்படியே படிங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமே புக் பேக்ஸ் மட்டும் தரவாக படிங்க. இது படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து அந்த 30 மார்க்ஸ் 120 மார்க்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க, அதாவது 6th to 10th வரைக்குமே கேட்டுருவாங்க. மீதி 13 கொஸ்டின்ஸ், அதாவது 30 கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா தமிழ் சோசியலேருந்து கேட்பாங்க. ஸோ வந்து அதில் வந்து எதை படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான தமிழ் இலக்கணம், அப்புறம் வந்து செய்யுள், அப்புறம் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், அவர்களோட பேர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பு பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா சோசியலில் வந்து இது தற்கால தமிழகம், அதாவது முற்கால தமிழகம்லாம் வேண்டாம், இப்போ தற்கால தமிழகம், இக்கால தமிழகம் அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் போக நிறைய பேர் வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க, நீங்கள் அதை போய் சஜஷன் பண்ணலாம், அதை போய் பாருங்கள். ஏன்னா அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அது போக கரண்ட் அஃபேர்ஸு, லாஸ்ட்டு 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் ஏதாச்சும் சட்டங்கள் பிறப்பிச்சிருந்தாங்கன்னா அதை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. இந்த இதில் இருக்கிறத மாதிரி தான் 30 மார்க் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வரும். ஸோ இதை படிச்சுக்கோங்க. 120 ப்ளஸ் இந்த 30 150 மார்க்ஸ் நல்லா நீட்டாக ஸ்கோர் பண்ணலாம். கேள்வி, நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன், நேர்காணல் போகும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிலபஸ் படிச்சிருக்கீங்க, 6th to 10th தான் படிச்சிருக்கீங்க, ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு வந்து 6 மார்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் நேர்காணல், அதாவது இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து பதில் அளிக்க முடியும். ஸோ வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கான்செப்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டர்வியூ அப்போ கொண்டு போகணுமா அப்படின்னா கட்டாயமாக நம்ம கொண்டு போகணும். இன்டர்வியூக்கு அப்புறம் அதில் வந்து செக் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே, அதாவது நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்தால் எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை நான் படிக்கிறேன், நான் சர்டிஃபிகேட் அங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் மார்க் இருக்குது, அதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அது போக ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் வந்து கால்ஃபேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க கால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 பேர் வருவாங்க. ஸோ அந்த 5 பேரில் மீதி 4 பேர் கரெக்டாக சர்டிஃபிகேட் கொண்டாந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மார்க் போயிடும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ வந்து சர்டிஃபிகேட்டை நல்லா வந்து எது எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது பேசிக்கான டவுட்ஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.